விஜய் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள் சொல்லிட்டார்ல, அந்த அந்த நிலைப்பாடு மேலே ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்ன ரெண்டுத்தையும் ஒண்ணுன்றாரு அப்படின்னு? விஜய் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே, அதாவது நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ப்ரோ, ரெண்டு பேருக்குமே என்னோட ஆதரவு இல்ல ப்ரோ. இமானு நல்லா பேசுறாரு, அவருமே வல்கர் வேர்ட்ஸ் நிறைய யூஸ். விஜய் புதுசா வந்திருக்காரு, பிளஸ் தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவர் மாதிரி வேகமான பேச்சு கிடையாது, நிதானமாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் விஜய் தானா, விஜய் வந்துண்ணா இப்போ இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி கட்சி ஆரம்பித்து 6 மாதம் இல்லைண்ணா, அவர் 20 வருஷமாக வந்து மக்களை கொஞ்சம் நடத்திட்டு இருக்காருண்ணா. நிறைய பேர் தெரியாது, கட்சி ஆரம்பித்து ஒரு தமிழக வெற்றிக்கு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம் ஆரம்பித்து மக்கள் போய் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. 20 வருஷம் மேலே இருக்கும். நிறைய பேர் தெரியாது, சில பேர் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் தான் பாதரும். ரெண்டு பேருக்குமே கிடையாது, ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் சப்போர்ட் ரெண்டு பேரையுமே. இல்லை, ஒரு வெறும் ஃபிலிம்குள்ளே இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க பின்னாடி போகிறது முட்டாள்தனம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு படித்தவங்க சொல்லி கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் படிப்பும் இல்லாமல் ஒரு பேசிக் பாலிட்டிக்ஸ் பற்றி என்ன சர்வீஸ் பண்ணணுன்றதாவது அட்லீஸ்ட் ஒரு இது இருக்கணும். பாலிட்டிக்ஸ்னு வந்தால் சும்மா அதை பண்ணுவோம், இது எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது. எல்லாம் இப்போ ஸ்டார்டம்னால தான் எல்லாம் சும்மா பின்னாடி போகிறாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. பேசிக்காக பீப்புளுக்கு என்ன தேவைன்றதை வந்து யாராவது கேட்க முடியுமா? யாரும் கேட்க முடியாது. இல்லை அவங்களுக்கு தான் புரிய போதா? அதுவும் புரிய போகிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் அட்டர் வேஸ்ட்டு. நம்ம பப்ளிக்லேருந்து ஒருத்தர் வரணும், படித்த ஒரு ஆள் வந்து எப்படி இதை வந்து நடத்தலான்னு ஒரு பேசிக் ப்ராசஸ்ஸை போட்டு கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டி அதை புரிய வைக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ண முடியும். சும்மா படத்தில் நடிக்கிறவங்களுக்குலாம் என்ன பொறுத்த முடியல. நான் வந்து ஒரு புதுடிமை சிந்தனையாளன். சீமான் இன்றைக்கி ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலில் பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய விஜய், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க மக்கள் திரட்டுன்றதுக்காக சீமான் வந்து ஒரு வசீகரமான பேச்சு மூலமாக இது பண்ணணும் நினைக்கிறாரு. விஜய் சினிமா திரைப்படம் மூலமாக இது பண்ணணும். அவருக்கு ரசிகர்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது. எப்படி ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தோ அதுபோல் இவருக்கு இருக்குது. ஆனாலும் மீடியாவை பயன்படுத்தி வரணுன்றது வந்து எல்லாராலையும் சாத்திய கூறல. அதுக்கு உதாரணம் வந்து எஸ்எஸ்ஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார், அவரால் மீடியாவில் வர முடியல. பாக்யராஜ் ஆரம்பித்தார், அவரால் மீடியாவில் வர முடியல. ராஜேந்திரன் ஆரம்பித்தார், அவரால் மீடியாவில் வர முடியல. சிவாஜி கணேஷ் ஆரம்பித்தார், அவரால் மீடியாவில் வர முடியல. ஆனால் அந்த எம்ஜிஆர் தான் அந்த மீடியாவை எப்படி பயன்படுத்தி அரசியல் படுத்தணும், அரசியலாக பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க. அது வேர்ல்டில் வந்து ரெண்டு பேர். அந்த விஷயத்தில் அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன், இங்கே இந்தியாவில் பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்கள் எப்படியோ தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் வந்து அது மூலமாக வந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி ஆட்சி பிடிக்கிற விஷயம் நடந்தது. அதனால் விஜய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இனிக்கூடிய தலைமுறை காலகட்டங்கள் மாறினாலும் ரசிகர்ன்ற கூட்டத்தை வச்சு நம்பியெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்குறோம். இதெல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே, அதாவது நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை. சீமான் இதுவரை இருந்தார், எதுவும் சாதிச்ச மாதிரி தெரியல. ஸோ இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்கு வந்தால் தான் செய்யணும்னு கிடையாது, சீட்டுக்கு வராமையும் செய்யலாம். பார்த்திங்கன்னா சீமான் வந்து எவ்வளோ செஞ்சுருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து செஞ்ச மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எவ்வளோ அனுபவத்திலிருந்து இப்போ ஆனால் சாதிக்கலையே இவர், அதனால் விஜய் வந்து நிறைய பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டதுனால அவர் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார், சீட்டுக்கு வரும்போது இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவர் ரசிகர் மன்றம் நிறைய இருக்குது, அவர் ரசிகர்கள் ஸோ அது நல்லா வருன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான அந்த இது சினிஃபீல்டே விட்டுட்டு வராரு, ஸோ நல்லா வருவார் நம்பிக்கை. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஆதரவு தரத்தின் தாண்டி விஜய் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள்னு சொல்லிட்டார்ல, அந்த அந்த நிலைப்பாடு மேலே ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்ன ரெண்டுத்தையும் ஒன்றுன்றாரு அப்படின்னு? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் திராவிட நாடு இது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு போரே போயிட்டு. ஏன்னா சீமான் வந்து அவ்வளோ நாளாக தமிழ்நாடு தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து ரெண்டும் சேர்ந்து பேசுகிறாரு அப்படின்னும் போது எல்லாரையும் இழுக்கிறதுக்காக மட்டும் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஆனால் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த மாநாட்டிலையோ இல்லை பொதுக்கூட்டத்திலையோ என்ன தான் அவர் தெளிவாக சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போகணும்னு தான் இருக்காங்க. இப்போ சீமானும் ரொம்ப நல்லா கத்திட்டுருக்காரு, ஆனால் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அடிக்கடி மாறிடுது அப்படின்னு ஒரு மேலே ஒரு பெரிய விமர்சனமே இருக்குது. சீமான் என்ன சொல்கிறாருனா, ஒன்று இது இல்லை இது அப்படின்னு தேர்ந்தெடுத்து பேசுங்க. இப்போ நான் வந்து சீமானுக்கு சாதகமாக பேசலை, தேர்ந்தெடுத்து பேசுங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் திராவிடம் தமிழ் தேசியம்னு ஒரு போரே போயிட்டுருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்படின்றதான் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தில் சீமான் சொல்கிறது கரெக்டு தான். விஜயோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அவர் அடுத்த மாநாட்டில் பேசினா கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே என்னோட ஆதரவு இல்லை ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீமான் அப்படின்றவர் கடந்த 10 வருஷமாக 13 வருஷமாக என்ன பண்ணிட்டுருக்காருன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். திராவிடத்துக்கு இதை அரசியல் பண்ணுறங்கிற பேரில் அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்துட்ருக்கோம். விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாமா
அப்படிங்கிறது வந்து இப்போ பேசின விஷயத்துக்கான ஆதரவு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா, இதுக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாமே இல்லையா. அவருக்கு வந்து நான் அரசியல் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன அவர் அறிக்கை விடுறதுல என்ன என்ன சார்ந்து பேசுகிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டிஎம்கேவை வந்து அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு, ஆனால் பிஜேபி எதுவுமே சொல்லலை. ஸோ அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஆதரவு இல்லை தான். என்ன செய்ய போகிறோங்கிறது யாருமே சொல்லலையே. நான் வந்தால் எதை செய்வேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அப்படி தான் நம்ம ஓட்டு பேசணும். அதை விட்டுட்டு நான் வந்து சிலையை வச்சா உடைப்பேன், இப்போ நான் உடைப்பேன். இளைஞர் சமுதாயத்தை வந்து கெட்ட வழிக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு செயலில் அவர் இருக்கு. எல்லாம் மாற்றிக்கிட்டா நல்ல மனுஷனாக இருந்து யாருக்குனாலும் ஓட்டு போடலாம், தப்பு இல்லை. மாற்றிக்கணும் மக்கள் மத்தியில் வந்து உனக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கொடுக்குறோன்னு சொன்னாங்க தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதை வச்சு நம்ம ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். அதை தவிர்த்துட்டு இவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க. இவர் வந்த உடனே ஒரு கட்சியை ஏற்றி பேசுகிறார், ஊழலை நடத்திட்டு இருக்காங்க, அவருக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க கவர்னர்கிட்ட. அவர் அது மாதிரி நான் என்ன செய்ய போகிறேங்கிறது சொல்லணும்ல, அது சொன்னால் நல்லாயிருக்கும். விஜய் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் இல்லை, உலகத்துக்கு எல்லாருக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு விஜய் தான், பாப்பாலேருந்து விஜய் பாட்டு போட்டால் அழகாக டான்ஸ் ஆடுவோம், அதனால் விஜய் தான் பிடிக்கும். சீமாலாம் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் கிளாரிட்டி எதுவுமே வரல. விஜய் இப்போ தான் ஃபார்ம் த பார்ட்டி, பார்ட்டி ஃபார்ம் பண்ணாலும் இன்னும் கிளாரிட்டியாக ஒன்றும் ஸ்டாண்ட் எதுன்னு தெரியல. இண்டிவிஜுவலாக யார் ஃபைட் பண்ணாலும் 5-10% தான் மேக்ஸிமம் ஒரு ஷேர் போக முடியும். அதனால் வந்து ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டையோ இல்லை ஃபார்மர் ஏடிஎம்கேயும் இது பண்ண முடியுமான்னா கன்ஃபார்மாக இல்லை. பெட்டர் ரெண்டு பேருக்குமே ஓட் பண்ணுறதா இல்லை. இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஏன்னா எல்லாரும் அந்த காலத்தில் வந்து அந்த வாரிசு வாரிசாக பெரியவங்க அதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க வேலைக்கு கொடுக்குற மாதிரி இப்படிலாம் தான் ஒரு குடும்பம் வளர்ந்துன்னு போதே தவிர அந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க இளைஞருக்கு யாராவது ஒருத்தவங்க வேலை கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். சி தமிழ்நாட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுதான் ப்ரோ. ஆனால் இப்போ வந்து டிஎம்கே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்காங்கல்ல, இவங்களே போதுமான விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்து புதுசாக என்ன பண்ணலான்னா, இந்த சைல்டு லேபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் அதை முடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணலாம். ஏன்னா சைல்டு லேபர்ஸ் அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சின்ன சின்ன பசங்க பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, விற்கிறாங்க, சாப்பாடு என்ன வாங்கி தரேன்னு கேட்குறாங்கல்ல, இந்த விஷயத்துக்கு செப்பரேட்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சின்ன பசங்களாம் பிச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து அவரோட என்னென்ன பண்ண போகிறன்றது சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இது என்னோடய ஐடியாலஜி படி சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணால் இதுவும் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எஜுகேஷன் அண்ட் நெக்ஸ்ட் திங் மெடிசன். எஜுகேஷன் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல், இப்போ இருக்கிற எஜுகேஷன் வந்து டீச்சர்ஸ்க்கும் கஷ்டம், குழந்தைங்களுக்கும் கஷ்டம். இதை டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைவேட்டில் கஷ்டம் இருக்குன்றது யாருக்குமே தெரிய போகிறதே கிடையாது. பட் இஃப் திஸ் கோஸ் வைரல் லைக் யாருக்காவது தெரியும்னா, ஐ லிட்டரலி வாண்டட் டு சே தட் டீச்சர்ஸ் ஆர் சஃபரிங் இன்சைட் த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ஸோ எவ்ரிபடி ஷுட் நோ தட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நல்ல எஜுகேஷன் தரணும். இப்போ ஃப்ரீ எஜுகேஷனோ இல்லை ஒரு மீடியம் ஃபீஸ் இருக்கிற ஒரு எஜுகேஷன் கொடுத்தா கூட ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நல்ல எஜுகேஷனை கொடுக்கலாம். அது கிடைக்காதனால தான் ஏகப்பட்ட ஃபீஸை கட்டி எல்லா ஸ்கூல்லேயும் இப்போ ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பீப்புள் எஜுகேஷனை கொடுத்தா அவன் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணாவே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் போய் சேரணும். பேரண்டிங்கே இப்போ மாறி போச்சு, அந்த பேரண்டிங்கும் இப்போ ஒழுங்காக இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் அது சோஷியல் மீடியா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவை கட் பண்ணணும். அதை இவங்க செஞ்சாங்கன்னா பாதி உலகத்தில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இல்லை ஆக்சுவலாக விஜய் வந்து விஜய்கிட்ட எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து நம்ம அரசியல் அவ்வளோ போயிருச்சாங்கிற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எவ்வளவோ போராடக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து விஜய்கிட்ட போய் எதிர்பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அவர் ஒரு நடிகர், அவருக்கே முதல்ல அவரோட கட்சியை வந்து அவர் எந்தளவுக்கு கொண்டு போவார்ன்னு தெரியல, எந்தளவுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் வந்து கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. அவரோட கொள்கைங்கிறத சொல்லியிருக்காரு, பட் இருந்தாலும் அவர் அரசியல் அறிக்கைகள்லாம் விடும்போது தான் தெரியும். ஸோ அவர்கிட்ட எதிர்பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு இங்கே நிறைய போராடக்கூடிய போராளிகள் இருக்காங்க, அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க வந்து முன்னாடி வரலாம், அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு நடிகர்கிட்ட எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நல்லாயிருக்கும், தமிழ் தேசியம் வளரணும், அது திராவிடமும் இருக்கணும். எல்லா யாருமே நம்ம வந்து வெறுக்கலைண்ணா, இப்போ தெலுங்குலையோ மலையாளியோ யாரும் வெறுக்கலை. தமிழ்நாட்டு தமிழை வந்து எல்லா உரிமையும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீனவர் சுட்டுறானுங்க இந்த இலங்கையில், அந்த நம்ம பார்டர்லலாம், அதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும்.
அப்புறம் தான் தமிழ் சார்ந்த எல்லாமே வந்து வெளியே மீட்டு கொண்டு வரணும்னா. அவர் சொல்கிற மாதிரி நல்லது செய்யணும், முக்கியமாக ஊழல் ஒழிக்கணும். இஷ்டமே அவங்க ரொம்ப வருஷமாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்க ஓட்டு சதவீதத்தை படி தானே வர முடியும். இப்போவே 1 கோடி வாக்காளர் விஜய் சேர்த்துட்டார், அவர் 20 லட்சம் 30 லட்சம் எடுத்துகிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட்டு கிட்டத்தட்ட 1947லேருந்துக்கு முன்னாடியே இருக்குது, கட்சி இப்போ ஆரம்பித்தா அந்தலேருந்து இருக்குது, ஆனால் அது மாதிரி வர முடியலையே. காங்கிரஸும் பிஜேபி தான் இருக்குது. அதனால் யார் ரொம்ப வருஷம் இருக்கான்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு இதாக பண்ணுறது தான் முக்கியம். மருத்துவம் நம்ம காசு கட்டி தான் பார்க்குறோம், நல்ல மருத்துவம் கிடைக்கல, கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி கிடைக்கலன்னு படத்தில் அந்த மாதிரி மருத்துவம் நல்லா குணம், பெண்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். நிறைய கற்பழிப்பு நடக்குது இல்லையா இங்கே, அந்த மாதிரி செயின் பறிப்பு, திருடு, அந்த கஞ்சா, இதெல்லாம் நிறைய தலை தூக்கி ஆடுது இப்போது. அதில் வந்து நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மே இது பண்ணி கொடுப்பாரு, சரி பண்ணி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். சொல்லிட்டாரு நான் வந்தா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன்னாரு, ஏன்னா அவ்வளோ அவர் படத்துல சம்பாதிக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்வேன்றாரு, அவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்க. நதிநீர் பிரச்சனை எல்லாம் நல்லா சொல்றாரு சீமான், கர்நாடகா எங்கிட்ட கெஞ்சிற அளவு கொண்டு வந்து விடுவேங்காரு. செஞ்சா வரவேற்க தக்கது, செய்யணுமா செய்ய முடியுமாங்கிறது தெரியல. எத்தனை ஆண்டு கால பிரச்சனைய இவர் தீர்த்துருவேன்றாரு, தீர்த்தா நல்லதுதான். வந்தாருனா தானே அதே ஒன்றும் அவர் ஸ்டாண்டே கிளியராக இல்லையே. முதல்ல வந்து இருக்கிறது இஷ்யூஸ் நிறையா, ரோடு ப்ராப்ளம் நிறையா இருக்குது, அவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், ஒன்றும் ப்ராப்பராக ரோட்ஸ் இல்லை, ரோட்ஸே ஒழுங்காக இல்லை. நிறைய இடத்துல நம்மளே பார்க்குறோம், நிறைய இடத்துல சிகரெட்ஸு, சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்து கஞ்சா இது பண்ணுறாங்க, நிறைய டாஸ்மாக்ல அங்கே குடிச்சுட்டு விழுந்து கிடுக்குறாங்க. முதல்ல அதெல்லாம் பார்க்கணும்ல, வேடிக்கை பார்க்குறவங்களாம் ஓட்டு போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எல்லாமே விஜய் ஒரு பாப்புலர் ஸ்டாரு, டாப் ஸ்டாரு, இதெல்லாம் விஜய் ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு கூட வரல. அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகணுன்ற அவசியமும் கிடையாதுல்ல. சின்ன கிட்ஸோ இல்லை லேடிஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, கொஸ்டின் இருக்குல்ல.